ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மண் பேசுகிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி பொங்கல்னால பெருசாக நான் எதுவும் ட்ரேட் பண்ணல. சிம்பிளான ட்ரேட் எடுத்துகிட்டு நான் கட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு டோட்டலாக. ஏன்னா இன்றைக்கி பார்த்து ஏதாவது ஆச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்றது. பட் ஆனால் நான் ப்ராஃபிட் பண்ணேன். அது என்ன ப்ராஃபிட் பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலாக நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காலையில் எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. ஃபஸ்ட் ஓப்பன் ஆகும்போது ஒரு டவுன் ஓப்பன் ஆகிட்டு அதுக்கு மேலே ஏறிச்சு, திருப்பி கீழே வந்துச்சு, திருப்பி மேலே ஏறிச்சு, ஃபுல்லாக அப்படியே மேலே அப்டேட் ஆகி போச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதே மாதிரியே. இதே மாதிரி தான் மூவ் ஆச்சு நிஃப்டி. பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. நல்ல ஒரு கேப் டவுன். கேப் டவுன் ஆனால் சலுக்குன்னு ஒரு ஸ்பைக் போட்டு கீழே போயிருப்பாங்க. திருப்பி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறுக்கு பார்த்திங்களா. மேலே ஏற்றோம்னா திருப்பி வந்து கீழே இறங்கி இருப்பாருங்க கொஞ்சம் தூரம். ஓகேங்களா, அந்த க்ரீன் கண்டுக்கு முன்னாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அங்கே தான் எண்ட்ரி கொடுத்தேன். ஆக்சுவலாக நான் எண்ட்ரி கொடுத்தது 38,200. ஓகேங்களா, பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரைக் பிரைஸில். ஸோ இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் இருக்கும்போது நான் எண்ட்ரி கொடுத்தேன். என்ட்ரி கொடுத்தபோது நான் என்ன பண்ணுறது பார்க்கலாம். ஓகேங்களா, டோட்டலாக நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 870 ருபீஸ் தான் ப்ராஃபிட் பண்ணேன். இன்றைக்கி பெருசாக எதுவும் பண்ணல ஆக்சுவலாக. அதனால தான் ஃபஸ்ட் நான் என்ன எடுத்தேன்றதை உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா, சாரி. ஆக்சுவலாக ஃபஸ்ட் நான் இனிஷியலாக வந்து என்ன பண்ணேன், எக்ஸிக்யூட் பண்ண அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 38,200 காலு, 38,200 புட்டு, இந்த ரெண்டுத்தையும் வந்து செல் அடிச்சிட்டேன். ஓகேங்களா, இந்த ரெண்டு ஸ்டாண்டில் செல் அடித்தேன். பை வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ பாயிண்ட்ஸ்னா, சாரி இதில் இது இது சாரி 37,200. ஓகேங்களா, புட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் 37,200 வந்து சாரி புட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் 37,200. ஓகேங்களா, புட் ஆப்ஷன் பை பண்ணேன். கால் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் 39,000 புட் ஆப்ஷன் பை பண்ணேன். ஓகேங்களா, ஸோ இதுக்கு வித்தியாசம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது 200 பை 39 இது. ஓகேங்களா, கரெக்டுங்களா. ஸோ இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 800 பாயிண்ட் கால், அதாவது கால் ஆப்ஷனுக்கு 39,000 அதே மாதிரி 38,200 கால் ஆப்ஷனுக்கு இருக்க நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா 800 பாயிண்ட் வித்தியாசத்தில் நான் பை பண்ணிருக்கேன். ஆனால் புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 38,200 செல் அடித்தேன். அதுக்கு எக்ஸ்ட்ரா 37,200 பை பண்ணேன். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸில் பை பண்ணிருக்கேன். ஏன்னா வந்து மார்க்கெட் காலையில் கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இதுக்கு மேலே பெருசாக மூவாரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படின்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி கீழே 1,000 பாயிண்ட்டும் மேலே என்ன சொல்கிறது 800 பாயிண்ட்டும் எடுத்தேன். இந்த நைட்லேயே நான் எக்ஸ்பீரி கொண்டு போகலான்னு நினச்சேன் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் தான் முடிவு மாற்றிட்டு, அது ஏன் முடிவு மாற்றிட்டுன்னு சொல்லி நான் வீக்கே நம்ம வீடியோ ரெண்டு மென்ஷன் பண்ணுறேன். ப்ளஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இனிஷியலாக நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணேன். எக்ஸிக்யூட் பண்ணோட வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் உங்களுக்கே தெரியும். இங்கேருந்து மார்க்கெட் வந்து சடனாக கீழே வந்து கிட்டத்தட்ட 38,000 வச்சு 200 பாயிண்ட் தாண்டிச்சு, 200 பாயிண்ட் வச்சு. ஆக்சுவலாக ஒரு 120 பாயிண்ட் போகிற வரைக்கும் எனக்கு வந்து லாஸ் காட்டல. ஏன்னா வந்து கால் ஆப்ஷன் வந்து ஆல்ரெடி ஆயிடுச்சு, புட் ஆப்ஷன் வந்து ரொம்ப வேகமாக ஏற ஆரம்பிச்சு. ஏன்னா கீழே இறங்கிட்டு போதில் ரொம்ப, அதனால் வேகமாக ஏற ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஒரு 150 பாயிண்ட்ஸ் கீழே இருந்தோம். இந்த இடத்துல வந்து கீழே இறங்கணுன்ற வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நான் என்னோட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அது என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தான் சொல்கிறேன் பாருங்கள். என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நான் பை பண்ணதான் டிகே பண்ண விரும்பலை. சரிங்களா, ஸோ அதனால் 39,000 இருக்குது பார்த்தீங்களா. இந்த 39,000 கட் பண்ணிட்டேன். 39,000 கட் பண்ணிட்டு 39,200 கால் ஆப்ஷன் போயிட்டேன். ஏன்னா இன்னும் கீழே இறங்குங்க, பை பண்ணதும் ரொம்ப அதிகமாக கீழே இறங்கும். ஸோ நமக்கு பை பண்ண அதிகமாக கீழே இறங்கணும் அவசியம் இல்லை. அப்படின்னா ஸ்ட்ரைக் பிரைஸ் கொஞ்சம் தள்ளி எடுத்து போயிட்டா ஓகே. ஓகேங்களா, அதனால் நான் எடுத்துகிட்டு போனேன். ஆனால் இப்போ கீழே எடுத்துகிட்டு போனோட்டி இன்னும் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டே கீழே இருந்து 38,000 திருப்பி மேலே ஏற ஆரம்பிச்சிச்சு. என்னடா மேலே ஏற ஆரம்பிச்சிச்சு, ஒன்லி வந்து கால் ஆப்ஷன் வேகமாக இதாகுது, புட் ஆப்ஷன் வந்து நம்ம கால் ஆப்ஷனில் வந்து பை பண்ணது ஏறவே இல்லை, ஒன்லி செல் பண்ண மட்டும் தான் ஏறிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா சரி இதுக்கு மேலே வந்து சில கைவிக்கலாம் யூஸ் இல்லை, சரி நம்ம வந்து புட் ஆப்ஷனை கைவிக்கலாம். ஏன்னா புட் ஆப்ஷன் வந்து இந்த புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 38,200 இதை ஃபஸ்ட்டு பை பண்ணிருந்தால இது நல்லா ஏறிச்சு, சரி இதுக்கு மேலே இது வந்து நம்ம விட தேவை அப்படின்னு சொல்லிட்டு இதை கட் பண்ணிட்டு 37,000 போயிட்டேன். ஓகேங்களா, புட் ஆப்ஷனு 37,000 போயிட்டு ஒரு 1,200 பாயிண்ட் கிட்ட போயிட்டேன். இந்த மாதிரி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஓகே இதை வச்சு மேனேஜ் பண்ண சொல்லிச்சு. ஆனால் மார்க்கெட் வந்து சுத்தமாக சதப்பி திருப்பி 38,200 வந்துச்சு மார்க்கெட்டு. அந்த அவ்வளோ தூரம் இந்த ஹைட்டுக்கு போதும் இந்த இடத்துக்கு வந்துருச்சு. ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னால் இதுக்கு மேலே ஓகே இது மேலே வெயிட் பண்ணுறது வேஸ்ட் சொல்லிட்டு ஒரு 100 பாயிண்ட் லாஸ் இருந்துச்சு, கட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு டோட்டலாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிசைட் பண்ண வேறு என்ன பண்ணலாம் சொல்லி பார்க்கும்போது 37,000 புட் ஆப்ஷனும் செல் அடித்தேன். இந்த பக்கம் 9,200 கால் ஆப்ஷன் செல் அடித்தேன். இந்த ரெண்டு செல் அடிச்சுட்டு இதுக்கு எங்கஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 36,000 பாயிண்ட் தள்ளி இதை பை பண்ணேன். கால் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 40,000 கால் ஆப்ஷன் இது 1,000 ஒரு 800 பாயிண்ட் தள்ளி பை பண்ணேன். ஓகே இந்த பொசிஷன் வச்சிருந்தேன். இந்த பொசிஷன் வச்சு தான் பார்த்திங்கன்னா ஒரு 100 ரூபாய் ப்ராஃபிட் எடுத்தேன். -100 ரூபாயிலிருந்து +100 ரூபா மாறிச்சு. ஸோ இது நான் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் எதுவுமே அதை பண்ணவே இல்லை. சரி சொல்லிட்டு இந்த பொசிஷன் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு எப்போ நான் கட் பண்ணேன் அப்படின்னா கரெக்டாக 38,300 இந்த இடத்துல இருக்குதுங்களா கிராஸ் அப் பண்ணது பாருங்க. ஸோ இதில் கொஞ்சம் புல்லானதுனால சரி இதுக்கு மேலே விட்டு அழைக்காது. ஏன்னா கால் ஆப்ஷன்ஸ் வந்து ஆல்ரெடி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, இப்போ வேகமாக ஏறிட்டுருக்கு. அதனால் இதுக்கு மேலே வச்சு வேலைக்கு சொல்லிட்டு அதை கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது தெரியல, +100 ரூபா மட்டும் இருந்துச்சு. சரி வெயிட் பண்ண வேணாம் சொல்லி பார்த்தா சரி நிஃப்டி உள்ள போய் பார்க்கலாம்னு சொல்லி நிஃப்டி பார்த்தேன். நிஃப்டியும் கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருந்துச்சு, பாசிட்டிவாக இல்லை ஃப்ளாட்டாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் நிஃப்டியில் என்ன பண்ணலாம்னு சொல்லி நிஃப்டியில் எடுத்தேன். என்ன ஒரு விஷயம் எடுத்துன்னு சொல்லி சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா காலில் க்ரெடிட் ஸ்ப்ரெட் ஒன்று போட்டேன் என்ன க்ரெடிட் ஸ்ப்ரெட் போட்டேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 18,290 கால் ஆப்ஷன் வந்து செல் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா 18,700 கால் ஆப்ஷன் பை பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா, இந்த பொசிஷன் தான் எடுத்தேன் நான். ஓகேங்களா, இது மாதிரி தான் என்னோட பிஸ்பெட் போட்டேன். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு இதுக்கு அகேன்ஸ்டாக மார்க்கெட் அப்போதைக்கு எங்கே இருந்துச்சுன்னா இதை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல இருந்துச்சு, 18,290 கிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல 290 ஷார்ட் அடிச்சேன். இதுக்கப்புறம் இங்கேருந்து இது வரைக்கும் கீழே இறங்குச்சு,
கீழே இறங்கினோட என்ன பண்ண அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்னோட இதை புக் பண்ணிட்டேன். அந்த இதே எனக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் தான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 250 பாருங்க, 670 ரூபா ப்ராஃபிட் ஓகேங்களா. இதை பாருங்க 87 ரூபா ப்ராஃபிட் ஆல்மோஸ்ட் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ஒரு 580 ரூபா கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 580 ரூபா ஏற்கனவே ஒரு 100 ரூபா கிட்ட இருந்துச்சு. ஸோ 680 ரூபா 700 ரூபா கிட்ட எனக்கு ப்ராஃபிட் வந்துச்சு ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ட்ரேட் லாஸ்ட்டாக பாருங்க எத்தனை மணிக்கு நான் எக்ஸிட் பண்ணுற பாருங்க 15:29 பார்த்தீங்கன்னா தெரியும் டைமிங் எல்லாமே 15:29 நான் கட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். ஆனால் என்ட்ரானது இது 15:20 தான், அதாவது 3:20 என்ட்ரு ஆகி 3:30 வெளியே போயிட்டேன். இது ஏன்றதையும் சொல்கிறேன் உங்களுக்கு லாஸ்ட்டாக ஓகேங்களா. இந்த இது ஏன் எடுத்தேன் எக்ஸிக்யூட் பண்ண அப்படின்றதையும் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 580 ஒரு 100-650 ரூபா கிட்ட வந்துச்சு. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 850 ரூபா கிட்ட இருக்குது. 200 ரூபா ப்ராஃபிட் எதில் வந்துச்சுன்னா நான் ஆக்சுவலாக சரி சொல்லிட்டு ஒரு 950 தான் போட்டேன். என்ன இன்க்ளை போட்டேன்னா புட் ஆப்ஷனில் 18-250 புட் ஆப்ஷன் செல் பண்ணிட்டேன், கால் ஆப்ஷனில் 18-300 ஆப்ஷன் செல் பண்ணிட்டேன். ஸோ இந்த ரெண்டுமே ஆல்மோஸ்ட் 115 கிட்ட இருந்துச்சு ரெண்டுமே. இது 115-115 ரூபா கிட்ட இருந்துச்சு. ஸோ அதனால் செல் அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து கால் ஆப்ஷனில் ஒரு 300 பாயிண்ட் தள்ளி 600 ரூபா தான் பை பண்ணிட்டேன். புட் ஆப்ஷனில் வந்து ஒரு 250 பாயிண்ட் தள்ளி 18,000 புட் ஆப்ஷன் பை பண்ணிட்டேன் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பை பண்ணதுனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐன்ஃப்ளை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேன். வெயிட் பண்ணிட்டோட கொஞ்சம் நேரம் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்பயே எனக்கு ஒரு டீக்கே கிடச்சிது. ஒரு என்ன சொல்கிறேன் 2 செட்டு ஒரு 4 பாயிண்ட் கிட்டே கிடச்சிச்சு எனக்கு உடனே ஓகேங்களா. 2 செட்டுன்னா 2 பாயிண்ட் கிடச்சிது ஒரு செட்டுக்கு, 2 செட்டுக்கு 4 பாயிண்ட் கிட்டே ப்ராஃபிட் கிடச்சிது. சரி சொல்லிட்டு இதுக்கு மேலே இதை வச்சு நாளைக்கு அதை கட் பண்ணிடலாம் அப்படின்னு ஏன் மெசேஜ் பண்ணேன். ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொல்லி இருந்தாங்க, அப்போ தான் மெசேஜ் பண்ணாங்க. HDFC பேங்க் ரிசல்ட் எப்படி வரும் சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. கரெக்டாக அந்த நோட்டிஃபிகேஷன் உடனே பார்த்தேன் ஓஹோ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு உடனே போனேன் ரிசல்ட் கலண்டரில். நாளைக்கு செக் பண்ணி பார்த்தா HDFC பேங்க் நாளைக்கு ரிசல்ட் எனக்கு ஆக்சுவலாக கவனிக்கவே நாளைக்கு ரிசல்ட்ன்றது. ஸோ HDFC பேங்க் ரிசல்ட் இருக்குது. ஸோ நாளைக்கு எந்த பக்கம் டமால்னு வெடிக்கலாம், எதுக்கு வேஸ்ட் ரிஸ்க் எடுக்கணும் தேவையில்லை. இந்த வீக் ஃபுல்லாகவே கண்டினியூஸாக ப்ராஃபிட் தான் பண்ணிருக்கோம், பிரச்சனை இல்லை. வேணும் பல வீடியோஸ் போய் இந்த வீக் எடுத்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், நல்லா ப்ராஃபிட் தான் பண்ணிருக்கோம். இதுக்கு மேலே நம்ம லாஸ்ட் நாள் திங்கக்கிழமை வீக் ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம இது மாதிரி பிரச்சனை ஆகிறது விருப்பம் இல்லை. அதனால் நம்ம வந்து மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். டோட்டலாக வந்து ஒரு 180 ரூபா கிட்ட தான் ப்ராஃபிட் வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். இதில் ஒரு 180 ரூபா கிட்ட இல்லை 200 ரூபா 120 ரூபா 700 ரூபா கிட்ட டாக்ஸஸ் போய்ட்டாலும் மீதி 700 ரூபா நீங்கள் ப்ராஃபிட் தான். ஸோ இந்த வீக் ஒரு நல்ல வீக்காக வந்துச்சு நார்மலாக. ஏன்னா அந்த வீக்லேயே நான் பெருசாக எதுவும் ட்ரைடே பண்ணல என்னை பொறுத்த வரைக்கும். ஒன்றே திங்கக்கிழமை மட்டும் தான் பண்ணேன், மற்ற நாளில் அந்தளவுக்கு ஒரு ஃபோக்கஸாக பண்ணல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் வருது. ஸோ ஃபெஸ்டிவல் வந்ததுனால மூட் அப்செட் ஆகிடக்கூடாது அப்படின்ற ரீசன்காக நான் பெருசாக எதுவும் பண்ணாமல் விட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம ஆஸ்யூஷுவல் ட்ரைட் பண்ணுவோம். ஆஸ்யூஷுவல் என்ன பண்ணுவோம் அதை பண்ணுவோம் கண்டிப்பாக ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சிக்கலாம் ஓகேங்களா. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் அண்ட் யூஸ் வந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.